friends, welcome to ArunAcademy channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பார்ட்டில இருக்கக்கூடிய MCQs தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்டில இருக்கக்கூடிய வெவ்வேறு ஹெட்டிங்ல டிஃபரெண்ட் பார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. உன் புகழை கூட நீ மறந்து விடலாம், ஆனால் நீ உன் வாழ்க்கையில் பட்ட அவமானங்களை என்றைக்குமே மறக்காது. ஏனென்றால் நீ திரும்பவும் உன் வாழ்வில் அவமானப்படாமல் இருப்பதிலிருந்து இது காக்கும். சரிங்களா? வித் திஸ் ஐ ஸ்டார்ட் மை செஷன். வாங்க கிளாஸுக்கு போலாம். க்வெஸ்சன் நம்பர் 1. சரிங்க, இதை பாக்குறதுக்கு முன்னாடி அருணாகாடமி சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க, நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. Which article says about the assent to the bill? எந்த சரத்து மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 100, 110, 111, 112. ஆப்ஷன் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 3, 111 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஹூ அசென்ட் இஸ் நீடட் டு மூவ் த பில் வென் இட் இஸ் அக்செப்டட் பை 2 Houses ஆஃப் த பார்லிமெண்ட். இரண்டு அவைகளிலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட மசோதாவிற்கு யாரும் ஒப்புதல் வேண்டும். சரிங்களா? அப்போ இரண்டு அவைகளிலுமே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டாலோ அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்டாலோ இன்னொருத்தரோட ஒப்புதல் தேவைப்படுது. அந்த ஒப்புதல் அளிக்கக்கூடிய நபர் யார்? ஆப்ஷன் பாருங்க, பிரைம் மினிஸ்டர், பிரதமர், ஸ்பீக்கர், சபாநாயகர், பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், சேர்மன், தலைவர். ஆப்ஷன் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 3, பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் என்பதுதான் சரியான பதில். செகண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் பிலோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? President has a power to withhold the bill. மசோதாவை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது, உண்மையா இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, எக்ஸப்ட் மணி பில் President can return the bill for reconsideration. பண மசோதாவை தவிர குடியரசுத் தலைவர் அனைத்து மசோதாக்களையும் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். ஆப்ஷன் பாருங்க, ஏ மட்டும் சரியா அல்லது பி மட்டும் சரியா? ஏபி இரண்டும் தவறா அல்லது ஏபி இரண்டும் சரியா? ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஏபி இரண்டுமே சரியான பதில் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கேன் பிரசிடென்ட் ரிட்டர்ன் த பில் மோர் தென் ஒன் டைம் ஃபார் ரீகன்சிடரேஷன்? குடியரசுத் தலைவர் மசோதாவை ஒரு முறைக்கு மேல் மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியுமா? ஆப்ஷன் பாருங்க, எஸ் அனுப்பலாம், நோ இல்லை அனுப்ப முடியாது. பிரசிடென்ட்ஸ் டெசிஷன், குடியரசுத் தலைவரின் முடிவு, none of the above, எதுவும் இல்லை. ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். ஆப்ஷன் 2, இல்லை அனுப்ப முடியாது, ஒரு முறை மட்டுமே அவர் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம், திருப்பி அது அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னா அது அவர் ஒப்புதல் அளிச்சேதான் ஆகணும், அவருக்கு வேற வழி இல்லை. சரிங்களா? அதனால ஆப்ஷன் 2 இல்லை என்பதுதான் சரியான பதில். ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிக்கல் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஆனுவல் ஃபைனான்ஸ் பட்ஜெட்? எந்த சரத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 100, 110, 111, 112. ஆப்ஷன் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 4, 112 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் பில் கம்ஸ் அண்டர் ஆனுவல் ஃபைனான்ஸ் பட்ஜெட்? ஆப்ஷன் பாருங்க, மணி பில், ஆர்டினரி பில், போத் 1 and 2, நன் ஆஃப் தி அபவ். எந்த மசோதா ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு கீழ் வருகிறது? ஆப்ஷன் பாருங்க, தமிழாக்கம் பாருங்க, பண மசோதா, சாதாரண மசோதா, 1 மற்றும் 2, எதுவும் இல்லை. ஆப்ஷன் பாருங்க, பதில் தர. எஸ், ஆப்ஷன் 1, பண மசோதா தான் ஆனுவல் ஃபைனான்ஸ் பட்ஜெட், ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு கீழே வருது. ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு கீழே என்னங்க வரும்? உண்மையிலேயே நிதின்ற போதே நமக்கு வந்து பண மசோதா தாங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கும் இல்லையா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, as far as money bill is considered, when is the assent to the bill by the president is mandatory? தமிழாக்கம் பாருங்க, பண மசோதாவை பொறுத்தவரை எப்பொழுது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும்? பிஃபோர் இட் கம்ஸ் டு பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் வருவதற்கு முன்பா? ஆஃப்டர் இட் கம்ஸ் டு பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு பின்பா? அல்லது 1, 2, இரண்டுமே வா, அல்லது எதுவும் இல்லை? ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். எஸ், பிஃபோர் இட் கம்ஸ் டு பார்லிமெண்ட், பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பண மசோதா பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, whose duty is to submit the annual finance budget in both the houses?
ஆண்டு நிதிநிலை அறிக்கையை இரு அவைகளிலும் சமர்ப்பிப்பது யாருடைய கடமை? சரிங்களா, வாசிப்பது இல்லைங்க, சமர்ப்பிப்பது யாருடைய கடமை? ஆப்ஷன் பாருங்க, பிரைம் மினிஸ்டர், பிரதமர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் குழு, பிரசிடென்ட், குடியரசு தலைவர், நன் ஆஃப் தி அபவ், எதுவும் இல்லை. ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ் ஆப்ஷன் 3, குடியரசு தலைவர் என்பதுதான் சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, த ஆனுவல் ஃபைனான்ஸ் பட்ஜெட் சேஸ் அபவுட், ஆண்டு நிதி அறிக்கை எதை பற்றி கூறுகிறது? இன்கம், இந்தியாவினுடைய வருமானத்தை பற்றியா? எஸ்டிமேட்டட் ரிசிப்ட், இந்தியாவில் வருமானத்தை வைத்து செலவினங்கள் பத்தியா? அல்லது போத், இரண்டை பற்றியும் கூறுகிறதா? அல்லது நன் ஆஃப் தி அபவ், எதுவும் இல்லையா? ஆப்ஷன் பாருங்க, பதில். எஸ், ஆண்டு நிதி அறிக்கை, ஆனுவல் ஃபைனான்ஸ் பட்ஜெட், இந்தியாவினுடைய வருவாய் இன்கம் பத்தியும், இந்தியாவினுடைய செலவினங்கள் எஸ்டிமேட்டட் ரெசிப்ட பத்தியும் தாங்க நமக்கு சொல்லுது. ஆப்ஷன் சி, போத் 1 and 2 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் சேஸ் அபவுட் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்டிமேட்ஸ், எந்த சரத்து பாராளுமன்றத்தின் வரையறுக்கும் நடைமுறை பற்றி கூறுகிறது? சரிங்களா, ஆப்ஷன் பாருங்க, 111, 112, 113, 114. ஆப்ஷன் பாருங்க, பதில் தான். எஸ், ஆப்ஷன் சி, 113 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் பிலோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானது? ஏ பாருங்க, இன் லோக்சபா, லோக்சபா இருக்கு இல்லைங்களா, இன் லோக்சபா மணி பில்ஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் After the request of subsidies. Subsidy வந்ததுக்கு அப்புறம் மணி பில் கொடுக்கறாங்களா? தமிழகம் பாருங்க, புரிஞ்சுக்கும். மானிய கோரிக்கைகள் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு பணம் ஒதுக்கும் மசோதா அறிமுகப்படுத்தப்படும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, அப்ரோப்ரியேஷன் பில்ஸ் கேன் ஒன்லி பி ஆர்கியூட் அண்ட் கேன் நாட் பி சேஞ்ச்டு, பண ஒதுக்கும் மசோதாவை திருத்தம் கொள்ள முடியாது ஆனால் விவாதிக்கலாம். சரிங்களா, ஆப்ஷன் பாருங்க, ஏ சரி. ஏ என்னது? லோக்சபால மக்களவையில சப்சிடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பண மசோதா வரணுமா? இது சரியா? அடுத்தது, அப்ராப்ரியேஷன் ஆஃப் பில்ஸ் பண ஒதுக்கும் மசோதாவை திருத்தவே முடியாது, வேணா அதை பத்தி விவாதிக்கலாம், இது சரியா? அல்லது ஏபி இரண்டும் சரியா? அல்லது ஏபி இரண்டும் தவறு? ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் 3, ஏபி இரண்டும் சரியான பதில் தான். சரிங்களா, சப்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நம்ம வந்து பாராளுமன்றத்துல நிறைவேற்றதுக்கு பிறகுதான் பண மசோதாவே நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா, அடுத்த சென்டென்ஸ் என்ன நமக்கு? அப்ராப்ரியேஷன் பில்ஸ் கேன் ஒன்லி பி ஆர்கியூட் அண்ட் கேன் நாட் பி சேஞ்ச், இதை வந்து மாற்ற முடியாது, நாம வேணா ஆர்குமெண்ட் விவாதம் பண்ணிக்கலாம் ஆனா மாற்ற முடியாது. சரிங்களா, இரண்டுமே சரியான பதில் தான். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, Which article speaks about subsidiary grants? எந்த சரத்து துணை மானியங்களை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 111, 114, 115, 116. ஆப்ஷன் பாருங்க, பதில் தான். எஸ், ஆப்ஷன் 3, 115 என்பதுதான் சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, Among the below given, the money which is given to a particular work, when the given money is insufficient, then it is known as. தமிழாக்கம் பாருங்க, கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு நிதி ஆண்டில் ஒதுக்கப்பட்ட பணம் போதுமானதாக இல்லையெனில் மேலும் ஒதுக்கப்படும் பணத்திற்கு என்ன பெயர்? ஆப்ஷன் பாருங்க, அடிஷனல் கிராண்ட்ஸ், எக்ஸஸ் கிராண்ட்ஸ், சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ், நன் ஆஃப் தி அபவ், கூடுதல் மானியம், அதிகப்படியான மானியம், துணை மானியம், எதுவும் இல்லை. ஆப்ஷன் பாருங்க, பதில். எஸ், சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ் என்பதுதான் சரியான பதில், துணை மானியம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அமௌண்ட் த பிலோ கிவன், த மணி விச் இஸ் கிவன் அடிஷனல் டு அ நியூ வர்க் இஸ் நோன் அஸ். கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஒரு புதிய பணிக்கு தேவைப்படும் கூடுதல் செலவினங்களுக்காக ஒதுக்கப்படும் பணத்திற்கு என்ன பெயர்? ஆப்ஷன் பாருங்க, கூடுதல் மானியம், அதிகப்படியான மானியம், துணை மானியம், எதுவும் இல்லை. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தான். எஸ், ஆப்ஷன் 1, அடிஷனல் கிராண்ட்ஸ், கூடுதல் மானியம் என்பதுதான் சரியான பதில். மூணாவது பாருங்க, அமௌண்ட் தி பிலோ கிவன், த மணி விச் இஸ் கிவன் எக்ஸஸ், வென் கம்பேர்ட் டு தி சேம் அதர் ப்ராஜெக்ட், தென் த மணி இஸ் நேம்ட் அஸ்.
கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் பணிக்கு அனுமதித்ததை விட கூடுதலாக செலவு செய்துவிட்டால் வழங்கப்படும் மானியத்திற்கு என்ன பெயர்? சரிங்களா, ஆப்ஷன் பாருங்க, அடிஷனல் கிராண்ட்ஸ், எக்ஸஸ் கிராண்ட்ஸ், சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ், நன் ஆஃப் தி அபவ். ஏற்கனவே சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ் என்னன்னு பாத்துட்டோம், அடிஷனல் கிராண்ட்ஸ் என்னன்னு பாத்துட்டோம். இதுல ஆப்ஷன் வந்து நம்ம சொல்லிடலாம், பல பேருக்கு எஸ் அடிச்சிடலாம். சரிங்களா, இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தான் எஸ். ஆப்ஷன் டூ, எக்ஸஸ் கிராண்ட்ஸ் என்பதுதான் சரியான பதில். இது என்ன, மூணு கிராண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சப்ளிமெண்டரி, அடிஷனல், அப்புறம் எக்ஸஸ். இந்த மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும், அதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. மூணு க்வெஸ்சனும் இன்னொரு தடவை கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. விச் கிராண்ட் ஷுட் பி ரிலீஸ்ட் வித் த பர்மிஷன் ஆஃப் பிஏசி, பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி? எந்த மானியம் பொது கணக்கு குழுவின் அனுமதி பெற்று வழங்கிட வேண்டும்? அனுமதி பெற்ற பிறகுதான் இந்த மாதிரியான காசையும் நம்ம வெளியிடணும். சரிங்களா, அது என்ன கிராண்ட், என்ன மானியம்? மூணு மானியங்கள்ல ஒரு மானியம் தாங்க, அது என்ன மானியம்? ஆப்ஷன்ஸ் பாருங்க, நான் படிக்கிறேன். அடிஷனல் கிராண்ட்ஸ், எக்ஸஸ் கிராண்ட்ஸ், சப்ளிமெண்டரி கிராண்ட்ஸ், நன் ஆஃப் தி அபவ். கூடுதல் மானியம், அதிகப்படியான மானியம், துணை மானியம், எதுவும் இல்லை. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் எஸ். எக்ஸஸ் கிராண்ட்ஸ், அதிகப்படியான மானியத்தை பிஏசி, சரிங்களா, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு அப்படிங்கிற ஒரு குழுவிடம் அனுமதி பெற்று எக்ஸஸ் கிராண்ட்ஸ், அதிகப்படியான மானியத்தை வெளியிட வேண்டும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபினான்ஸ் பில், எந்த சரத்து நிதி மசோதாவை பற்றி கூறுகிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 117, 118, 119, 120. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில்க. எஸ், ஆப்ஷன் ஒன்னு 117 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. Without whose recommendation finance bill cannot be introduced? யாரின் பரிந்துரை இல்லாமல் நிதி மசோதா அறிமுகப்படுத்த முடியாது? ஆப்ஷன் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் பிரதமர், பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர், பிரசிடென்ட் குடியரசு தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி. ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ் ஆப்ஷன் த்ரீ, குடியரசு தலைவர் என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைனல் க்வெஸ்சன். இன் விச் ஹவுஸ் ஃபினான்ஸ் பில் கேன் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட், எந்த அவையில் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது? ஆப்ஷன் பாருங்க, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட்ஸ் டெசிஷன், குடியரசு தலைவரின் முடிவு, நன் ஆஃப் தி அபவ், எதுவும் இல்லை. ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ் ஆப்ஷன் டூ, ராஜ்யசபாவில் தான் நிதி மசோதாவை நாம் அறிமுகப்படுத்த முடியாது. சரிங்களா, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அருண் அகாடமியோட வீடியோஸ் ரெகுலரா வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் காட்டணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை, அதுதான் எங்களை மென்மேலும் எங்களை வளர்த்துக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்றதுக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.